la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. அப்படி ஏதாவது ஒரு உறுதியான தீர்மானம் போட்டு செயற்குழு ஒட்டுமொத்தமாக அங்கீகாரம் கொடுத்துருச்சு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுக்கு ஏகமனதாக என்று வருகிற பொழுது, அது இன்னும் பிரச்சனையை கூடுதலாக்கும் என்கிற அந்த சந்தேகம் என்னிடம் இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அதிமுக பெற வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். ஓபிஎஸ் சட்டப்படி அதிமுக இல்லை தானே? சட்டப்படியும் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படியும் இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும், ஒரு முன்னணியினர், 6 முன்னணி தலைவர்கள், திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு கே பி அன்பழகன், திரு சி வி சண்முகம், ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசினதாகவும், திரு எடப்பாடி வந்து இதில் பிடிவாதமாக அவர்களை சேர்ப்பதே இல்லை, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிபி தினகரனை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிறார். கட்சியை ஒருங்கிணைப்பது, ஒன்றிணைப்பது, சசிகலா ஓபிஎஸ்ஸை சேர்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைய நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை, ஒருங்கிணைப்பு, கட்சியை பிரிந்த சக்திகளை ஒன்றிணைப்பது, இது தொடர்பான கருத்தை பேச அனுமதிப்பார்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே, அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் ஏன் ரத்து செய்யப்பட்டது, எதற்காக அவசர செயற்குழு கூட்டம், பிரிந்தவர்கள் கூடுவார்களா, அதற்கான திட்டங்கள் இருக்குமா, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரை கருணா இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை கருணா. வணக்கம் சகோதரா. நேரடியாக முதல் கேள்வி, நீங்கள் எடப்பாடி எதிர்ப்பாளரா? மரியாதைக்குரிய திரு எடப்பாடி அவர்கள் மீது எனக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கிறது. நிச்சயமாக அவருடைய எதிர்ப்பாளர் இல்லை. பொதுவாக திரு எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு என்று ஒரு நியாயம் இருக்கும், அவருடைய எதிர்ப்பாளர்களுக்கு என்று ஒரு நியாயம் இருக்கும். இந்த இரண்டு நியாயங்களை தாண்டி ஒரு பொது நியாயம் இருக்கும். அந்த பொது நியாயத்தின் பக்கம் நின்று நான் பேசுகிறேன். அப்படி வருகிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் அரசியல் இயக்கம் அழிந்துபட்டு விடக்கூடாது. அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அந்த நோக்கம் சிதைவுபடக்கூடாது. அவர் என்ன எண்ணினார், எந்த நோக்கத்திற்காக இந்த கட்சியை தொடங்கினார் என்கிற அந்த விஷயங்களை எல்லாமே நான் கடந்த 52 ஆண்டுகளாக உள்வாங்கியவன் என்கிற முறையிலே இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும், தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, இதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்க வேண்டிய, அவருக்கு எதிரான கருத்தெல்லாம் ஒருபோதும் சொல்லலை, அவருடைய செயல்பாட்டை, அவருடைய அணுகுமுறையை விமர்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து அந்த அடிப்படையில் தான் நான் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறேன். நிச்சயமாக நான் அவருக்கு எதிரானவன் இல்லை. தொடர்ந்து எனக்கு கொடுக்குற பேட்டிகள் எல்லாமே நீங்கள் நேரடியாக ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பானும் நேரடியாக எடப்பாடி எதிர்ப்பு நிலைப்பானும் எடுக்கிறீங்க. அது பார்க்கவர்கள் நினைக்கிறாங்கன்னா நீங்கள் முனைப்பாக பர்பஸ்ஃபுல்லாகவே நீங்கள் எடப்பாடி தாக்குறீங்க, நீங்கள் ஓபிஎஸ்ஸை வந்து புகழ்றீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உங்கள் பேட்டி மூலம் தெரியுதா இல்லையா? நிச்சயமாக அது வெளிப்படையாகவே தெரியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று நான் வாதாடுறேன். இந்த கட்சியில் 3 முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே நிதியமைச்சராக இருந்தவர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 12 ஆண்டுகள் கட்சியினுடைய பொருளாளராக இருந்து பணியாற்றியவர், அவர் 1996 பெரியகுளம் நகரசபை தலைவராக இருந்த காலம் தொட்டு கட்சியில் படிப்படியாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அரசியல் களத்தில் மேலும் வந்து கொண்டு இன்றைக்கு இருக்கிற இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் என்கிற நிலை வரைக்கும் வந்தவர், இன்றைக்கு கரவேட்டியே கட்ட முடியாத அளவிற்கு ஒரு மிக அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார் என்கிற பொழுது, அவர் மீதான ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு நிலைப்பாட்டை நான் எடுத்து வருகிறேன். அதுவும் கட்சியின் நலன் கருதி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணைந்தால் இது ஒரு வலிமை மிக்க இயக்கமாக தமிழக அரசியலில், திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சி தான் கடந்த 50-60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்திலே கோலோச்சி வருகிறது. ஒரு இயக்கம் வளர்ந்து வருகிறது, அதே நேரத்தில் இன்னொரு இயக்கம் அதற்கு எதிராக தொடங்கப்பட்டு ஏறத்தாழ பல வெற்றிகளை நான் பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். 1977, 1980, 1984 ஒரு தொடர் வெற்றியை, ஒரு ஆட்சிக்கு வெற்றியை கொடுத்து இந்த கட்சியை
இந்த கிட்டத்தட்ட 1972 தொடங்கி இந்த 52 ஆண்டுகளில் 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி, கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி, இன்றைக்கு ஒரு அதல பாதாளத்தில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகும் இந்த கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் காட்டுகிறாரே, விட்டு கொடுப்பவன் வாழ்வில் கெட்டுப்போவதில்லை என்கிற அடிப்படையில் விட்டு கொடுக்கலாமே என்பதால் பாதிக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து இதை நான் கோரிக்கையாக தான் வைக்கிறேன். சரி, எதற்காக அவசரமாக முக்கியமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக கூட்டப்பட்டது, அதுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும், அதில் பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் அப்படின்னு, எதற்காக அதுக்கான கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது, எதற்காக ரத்து செய்யப்பட்டது? இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்ச உடனே வட மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு சில மாவட்ட செயலாளர்களோடு ஒரு ஆலோசனையை திரு எடப்பாடி பழனிசாமி நடத்தினார். அதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்தினுடைய செயலாளர்களோடு ஆலோசனை நடத்தவிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு வார காலத்தில் அதை நடக்கும் அப்படின்னு நிர்வாகிகள் சந்தித்தார். ஆனால் அதற்கு பிறகு நிர்வாகிகள் சந்திப்பு முடிந்து நாடாளுமன்ற தொகுதி வாரியாக அந்த கூட்டம், ஒரு 2-3 தொகுதிகள் தான் விடுபட்டு போயிருக்கு, மற்ற தொகுதிகளிலும் இருந்தது. ஸோ இதற்கு அடுத்த நிலையாக மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளுடைய கூட்டத்தை நடத்துவதாக, 9ஆம் தேதி நடத்துவதாக ஒரு அறிவிப்பு 6ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. 7ஆம் தேதி அந்த அறிவிப்பு திடீரென நீக்கப்பட்டு கட்சியின் அவசர செயற்குழு என்பதை அறிவிச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம தொடக்கத்தில் 1-2 பதிவுகளில் பேசணும், ஏறத்தாழ ஒரு முன்னணியினர், 6 முன்னணி தலைவர்கள், திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு தங்கமணி, திரு வேலுமணி, திரு கேபி அன்புலகன், திரு சிவி சண்முகம், ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து இந்த ஒருங்கிணைப்பு தொடர்பாக பேசினதாகவும், திரு எடப்பாடி வந்து இதில் பிடிவாதமாக அவர்களை சேர்ப்பதே இல்லை, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரனை ஒருபோதும் சேர்க்க மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிறார் அப்படிங்கிற போது, மாவட்ட செயலாளர்கள் மட்டத்தில் அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை கேட்டு ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகள் பொறுப்பாளர்களிடம் பேசி முடித்து விட்டது. மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருடைய கருத்து என்ன என்பதை கேட்கலாம் என்பதற்காக அந்த கூட்டம் அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட அடுத்த ஒரு நாளே அது வேண்டாம். என்ன காரணம்? ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க மாவட்ட செயலாளருடைய கருத்தை அறிய வேண்டும். எடப்பாடி பல சமயம் நேரடியாக சொல்லிட்டார், பிரிந்தவரை சேர்ப்பதில்லை, ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடிவி பற்றி பேச்சில் வேறு கட்சி நடத்திட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுதான் பேசப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு எப்படி நீங்கள் யூகிக்கலாம்? இல்லை, அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி வாரியான ஆலோசனை கூட்டம் நடந்ததில் ஒவ்வொரு கூட்டம் நடைபெறுகிற பொழுது அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தலைமைக் கழக நிர்வாகிகள் மேலே ஆலோசனையின் போது இந்த 2024 நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலினுடைய தோல்விக்கு என்ன காரணம் என்பதை மட்டுமே பேச வேண்டும், கட்சியை ஒருங்கிணைப்பது ஒன்றிணைப்பது சசிகலா ஓபிஎஸ்ஐ சேர்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அது பேசப்படலை. அப்படியும் கூட தஞ்சை மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் 1-2 பேர் அந்த கருத்தை வெளியிடுத்திய போது, ராமநாதபுரம் மாவட்டம், அவங்க வந்து அந்த கருத்தை வெளிப்படுத்திய பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றியெல்லாம் இப்போ பேச வேண்டாம், அது முடிஞ்சு போன பிரச்சனை, அவர்களால் கட்சிக்கு எதுவும் இல்லை, அவங்க பின்னாடி யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி, அதாவது ஒரு ஆலோசனை கூட்டம் என்று அறிவித்து விட்டு எந்தவித ஆலோசனையுமே சொல்லக்கூடாது என்கிற தடை விதிக்கப்பட்டதுனால தான் 1-2 பேர் அங்கே என்ன நடந்ததுங்கிறத நமக்கு வெளியில் வந்து சொன்னதுனால நாம் இந்த விஷயத்தை பேசணும். அப்போ மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் ஏற்கனவே இந்த ஆலோசனை குழுவில் வந்தவங்க தான். இப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதி வாரியான இந்த கூட்டத்திற்கு எல்லா மாவட்ட செயலாளரும் வந்திருக்காங்க. எனவே தனியாக இனி ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று வேண்டாம், செயற்குழு என்று வந்தால் அது ஒரு அதிகாரமிக்க குழுவாக இருக்கும். இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகாரம் இருக்கும், அந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு இது ரெண்டு தான் அதிகாரம் இருக்குது. இந்த செயற்குழு எடுக்கிற தீர்மானத்தை பொதுக்குழு அங்கீகரிக்கும், பொதுக்குழுவில் விவாதித்து அங்கீகரிக்கும். செயற்குழுவிலையும் கூட முன்பு திராவிட கட்சிகளில் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் எல்லாமே இந்த செயற்குழு பொதுக்குழு என்பது 2-3 நாட்கள் நடக்கும். செயற்குழு ஒரு நாள் முழுவதும் நடக்கும், அடுத்த 1-2 நாட்கள் பொதுக்குழு நடக்கும். செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், பேச்சாளர்கள் என்று பலரும் பேசப்படும். இந்த தீர்மானத்தை வாசித்து தீர்மானம் தொடர்பான விவாதங்கள் நடைபெறும். தீர்மானத்தை நீக்கம் செய்திருக்கிறார்கள், தீர்மானத்தில் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள், தீர்மானத்தையே ரத்து செய்திருக்கிறார்கள். முன்பு அது அப்படி ஒரு ஜனநாயக ரீதியில் நடைபெற்ற அந்த இயக்கம் என்பது காலப்போக்கிலே தீர்மானங்களை புத்தக வடிவிலாக அச்சடித்து
நீங்கள் அங்கே ஒரு தீர்மானம் வாசிக்கிற போதே எல்லா மீடியாவுக்கும் வந்துடும், புக்கு வந்துடும், 52 தீர்மானம், 27 தீர்மானம் அப்படின்னு தீர்மானமும் வந்துடும். அந்த அணுகுமுறை நடைமுறை என்பது காலப்போக்கில் மாறிவிட்டது. இன்றைய நிலையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை, ஒருங்கிணைப்பு, கட்சியை பிரிந்த சக்திகளை ஒன்றிணைப்பது, இது தொடர்பான கருத்தை பேச அனுமதிப்பார்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா மூத்த முன்னணியினர் 6 பேர்கிட்டயே அது வேண்டாம், அதை பற்றி பேசாதீங்க, அது முடிந்த போன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருக்கிறாருங்கிற பொழுது, இப்போ இந்த செயற்குழுவிலையும் பெரிய அளவில் எதுவும் நடைபெறப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி, ஒருவேளை அவர் தன்னுடைய நிர்வாகிகளிடம், தனக்கு தெரிந்தவர்களிடம், ஆதரவாளர்களிடம், தன்னிடம் தூது வந்தவர்களிடம் தெரிவித்த அந்த கருத்தை செயற்குழு தீர்மானமாகவே ஒருவேளை போட்டு விடுவாரோ அப்படிங்கிற அச்சம் கூட எனக்கு இருக்குது. ரெண்டு விஷயம் நீங்கள் என்ன சொன்னீங்க, தன்னுடைய கருத்தை அந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை எடப்பாடி உருவாக்கி விடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க, தன்னுடைய கருத்துக்கு அங்கீகாரம் பெறுவார். அவசர செயற்குழு ஏன், அது செயற்குழு இருக்குது, அவசர செயற்குழுவில் ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கா? இல்லை இல்லை, தெரிய எடப்பாடி பழனிசாமிக்கான அவசரமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். இந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைவுங்கிற குறித்து வெளி கருத்துக்கள் வெளியிலிருந்து வருது, உள்ளேயும் அந்த தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமும் ஒரு அவசர சிந்தையும் அவருக்கு வந்திருக்கலாம். ஏன்னா 6 மாதத்திற்கு ஒரு முறை செயற்குழு, ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு, அது நடத்தி ஆகணும். வர டிசம்பர் மாதம் பொதுக்குழு நடத்தணும். அந்த பொதுக்குழுவிலே வழக்கமாக செயற்குழு பொதுக்குழுவை நடத்துவதுதான் வழக்கம். முன்னதாக 4 மாதங்கள் முன்னதாகவே நடத்துவதால் இதற்கு அவசர செயற்குழு அப்படிங்கிற ஒரு பெயரை சூட்டியிருப்பாருன்னு தான் பார்க்குறேன். ஸோ நான் சந்தேகிக்கிற மாதிரி அப்படி ஏதாவது ஒரு உறுதியான தீர்மானம் போட்டு செயற்குழு ஒட்டுமொத்தமாக அங்கீகாரம் கொடுத்துருச்சு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுக்கு ஏகமனதாக என்று வருகிற பொழுது, அது இன்னும் பிரச்சனையை கூடுதலாக்கும் என்கிற அந்த ஒரு சந்தேகம் என்னிடம் இருக்கிறது. ரெண்டு விஷயம் நீங்கள் அந்த சந்தேகத்தை சொன்னீங்க. எதற்காக அந்த செயற்குழு மூலம் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை, ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடிவி வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தை செயற்குழு முன்னால் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எதற்காக வைப்பார்? அதுதான் தொடர்ந்து பொதுவெளிகளில், ஊடகங்களில், பொது மேடைகளில் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவின் எதிர்காலம் என்பது கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டுமே, பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே தான் வெற்றி வாய்ப்பை பெற முடியும். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை அதிமுக பெற வேண்டும் என்றால் இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திய பலருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தென் மாவட்டங்களில் 90% மேலே முக்குளத்தோர் வாக்குகளை இழந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. அதை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்களும் வரணும். தேர்தல் நேரத்தில் உடன்பாடு வைத்துக் கொள்வதாக சொல்லுகிற அமமுகவை பின்னர் பரிசீலித்துக் கொள்ளலாம். குறைந்தபட்சம் இப்போது திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் இணைப்பது என்பதுதான் கட்சி வெற்றிக்கு சரியானதாக இருக்கும் என்கிற அழுத்தம் ஆலோசனைகளாக, கொஞ்சம் வலியுறுத்தலாக, அழுத்தம் அதிகரிக்கிற பொழுது அவருடைய எண்ணப்படி இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்மானத்தை வடிவமைத்து விடுவார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்படி ஒரு தீர்மானம், ஒரு நிமிஷம், ஓபிஎஸ் சசிகலா வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நினைக்கிறத செயற்குழுல வச்சு அதுக்கு ஒரு அங்கீகாரம் பெறுவாருங்கிறீங்க? ஆமாம், அந்த செயற்குழுவில் அங்கீகாரம் கிடைத்த உடனே டிசம்பரில் நடத்த வேண்டிய பொதுக்குழுவும் அவசர பொதுக்குழுன்னு 1 வாரம் 10 நாளில் போட்டு செயற்குழு தீர்மானத்தை பொதுக்குழுவும் அங்கீகரிச்சிருச்சுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாரோ அப்படின்னு கூட நான் சந்தேகிக்கிறேன். அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருவேளை அவர் எடுப்பார் என்றால் இன்னும் அவருக்கு எதிரான கருத்தாக்கம் என்பது இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கும். ஒரே ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் நினைவுபடுத்துகிறேன். 1996 ஒரு மிகப்பெரிய தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்த பொழுது இந்த கட்சியினுடைய ஆளுமை மிக்க தலைவியான, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவையான, தொண்டர்கள் பலமிக்க தலைவையான செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே போட்டி அதிமுகவை உருவாக்கிய வரலாறு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். திரு திருநாவுக்கரசர், பல மூத்த முன்னணியினர், நீங்கள் இருக்கிற ராஜா கண்ணப்பன், அரங்கநாயகம், பலருமே அந்த போட்டி அதிமுகவை, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழுவை வடபழனியில் போடுறாங்க. இங்கே கோடம்பாக்க ராகவேந்திரா மண்டபத்தில் போட்டி பொதுக்குழு நடைபெறுகிறது. திரு திருநாவுக்கரசர் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த டிஸ்பியூட் ஆகி அது கோர்ட்டு வரைக்கும் போய் திரு திருநாவுக்கரசருக்கு எதிராக தீர்ப்பு வந்து கட்சியும் கொடி எல்லாமே செல்வி ஜெயலலிதாவுக்கு போனது. ஓ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி விடுவாரோ என்கிற அந்த அச்சத்தின் விளைவாக தான் அந்த எச்சரிக்கை நான் விடுக்கிறேன். ஆனால் அது அவர் கட்சியில் இருந்தார், திருநாவுக்கரசர் அப்போ அதிமுகவில் இருந்தார் இல்லையா,
இன்னும் இருக்காங்க. ஒரு பேர் மேனா மாறி இருக்கலாம், உரிமை மீட்பு குழுன்னு அவர் ஒரு பக்கம் போயிடலாம். அண்ணா திமுக தான் அது, இல்லை ஓபிஎஸ் சட்டப்படி அண்ணா திமுக இல்லை தானே? சட்டப்படியும் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படியும் இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் அந்த சிட்டி சிவில் பெஞ்சில் அந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது எந்த அடிப்படையில் நீங்கள் பொதுச்செயலாளராக போட்டுக்கொண்டீர்கள் அப்படிங்கிற நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருந்ததில்ல, அதுவுமே ஒரு பெரிய பின்னடைவாக திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்குறோம். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவருக்கு எதிராக பிரளயம் உருவாகும், ஒருவேளை அந்த அங்கீகாரம் பெற்றால், ஓபிஎஸ் வேண்டாம் சசிகலா வேண்டாம் என்று அங்கீகாரம் பெற்றால் அவருக்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படிங்கிறீங்க, எப்படி? அதுதான் இப்போ இந்த ஆறு பேர், ஏற்கனவே கடந்த பதிவு கூட நான் அதை சொல்லியிருந்தேன், இந்த ஆறு பேருடைய முயற்சி என்பது தோல்வியில் அடைந்து விட்டது என்பதனுடைய வெளிப்பாடாக தான் செயற்குழு தீர்மானம், அது தொடர்ந்து பொதுக்குழு தீர்மானம் வரும். ஆறு பேர் முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு? இல்லை இல்லை, அந்த ஆறு பேர் முயற்சி தோல்வின்னு தெரியல, ரெண்டு தரப்புமே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோருமே எல்லா தரப்பினரிடம், திரு சசிகலா அவர்களிடம் சரி, திரு ஓபிஎஸ் அவர்களிடம் சரி, இந்த தூதுக்குழுவினர் நிச்சயமாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த வகையிலாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம், கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம், கட்சியையே நம்பி இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் உறுப்பினர்கள் அவர்களுடைய எதிர்கால அரசியல் முக்கியம் என்று வலியுறுத்தி ஒரு நிலைப்பாட்டை, ஒரு சரியான நிலைப்பாட்டை, இந்த ஒருங்கிணைப்புக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு வந்து விடுவார்கள் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏன்னா இவங்க எல்லாமே அரசியலில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் மிக்கவர்கள், பல உயர் பொறுப்புகளில் கட்சியில் இருந்தவங்க. கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களோடு திரு எடப்பாடி பழனிசாமியை விடவும் அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிறவர்கள் தான் திரு நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், திரு செங்கோட்டையன் ஆகட்டும், திரு சி வி சண்முகம், எல்லோருமே இவர்கள். ஆக இவர்கள் எடுக்கிற முயற்சி என்பது தொடர் முயற்சியாக இருந்து இந்த செயற்குழுவிலே கூட இப்படி ஒரு தீர்மானம், திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற அந்த தீர்மானம், ஓபிஎஸ் சசிகலா வேண்டாம் என்கிற தீர்மானத்தை கூட அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்கு. முக்கியமாக முயற்சி என்பது ஒருவேளை இவர்கள் ஆறு பேர் நீங்கள் சொன்ன முன்னாள் அமைச்சர்கள், செங்கோட்டையன், திரு சி வி சண்முகம், நீங்கள் சொன்ன பல்வேறு ஆறு பேர், நத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே அவர்கள் ஒரு சிறு அளவுக்கான ஒரு துரும்பை கூட வெளியே சொல்லவில்லையே, ஒரு சின்ன அளவுக்கான இந்த மாதிரி நடக்குதுங்கிறது ஏதாவது ஒரு சிறு செய்தியாவது கசிஞ்சதா அஃபிஷியலாக இல்லையே? அந்த ஆறு பேர் குழுவில் முதன்மை பொறுப்பில் இருக்கிற திரு செங்கோட்டையனுடைய அரசியல் அனுபவம் என்பதும் அவருடைய அமைதியான நிலைப்பாடும் என்பதும் உலகறிந்த ஒன்று. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வெளியில் இப்போதைக்கு பேச வேண்டாம், காரியம்தான் முக்கியம். எனவே சக்ஸஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது தொடர்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிறு துளி அளவுக்கு கூட இந்த முயற்சியை நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. அதே மாதிரி ஒரு சிறு துளி அளவுக்கு கூட இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபடவில்லை என்று ஆறு பேருமே, ஆறு பேரில் ஒருவர் கூட வெளியில் சொல்லலை. இப்போ பரவாயில்ல, அதிமுகலேருந்து வந்தது அறிக்கை வந்தது, இந்த மாதிரி பேசணும் நடக்கலை, ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்துகின்றன, ஊடகங்கள் தான் இது போன்ற செய்திகளை சொல்கின்றன, கற்பனையில் அது திரித்து கூறுகின்றன அப்படின்னு. அது வந்து திரு எடப்பாடி அவர்கள் கூட அதை அந்த மாதிரி சொல்லலை, திரு ஜெயக்குமார், ஆர் பி உதயகுமார் போன்றவர்கள் தான் அந்த மாதிரியான கருத்தை சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த முயற்சியில் ஈடுபட்டதாக கடந்த 3-4 வாரங்களாக எல்லா ஊடகங்களிலும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அவங்க நேரடியாக இங்கே பேசிட்டு மற்றவர்களுடன் அந்த ஆதரவு நிலைப்பாட்டில் பிரிந்து கிடக்கிற அவர்களிடமும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்கிறதான் எனக்கு கிடைத்த தகவல். அப்போ இந்த இரு தரப்பினரிடமும் பேசி ஒரு ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து ஒருங்கிணைக்க வேண்டும், அதுவரையிலும் நாம் இது தொடர்பாக பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முன்முடிவை இந்த ஆறு பேரும் எடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக நிச்சயமாக பேசிட்டு இருக்காங்க. அண்மையில் ஒரு வார காலத்தில் கூட அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, தென் மாவட்டங்களில் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது ரகசிய பேசுங்கிறதுனால எனக்கும் ரகசியமாக தான் தெரிஞ்சது. என்ன யார் யார் பேச, அதனால இல்லை இந்த ஆறு பேர் குழுவோடு இங்கே திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இருக்கிறது. எனவே காரியம் என்ன தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்ன பேசியிருக்கோம்? இல்லை அதுதான் சொல்கிறேன், நம்ம ஆகாயம் வாசகர்களுக்கு தெரியும். நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டிலிருந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற முன்முயற்சியை எடுக்கிற அந்த ஆறு பேருடைய நிலைப்பாடு என்பதும் அந்த ஆறு பேருடைய அந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறாள் என்பதுமே பொது வழிகளில் நல்லாவே தெரியுது. அப்போ அவர்கள் இந்த தரப்பை வந்து அமைதிப்படுத்தி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அவர்களை சமாதானப்படுத்தி உண்மையின் நிலையை, எதிர்வரும் 2026 தேர்தலில் நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் இவர்களை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு அவரையும் உடன்பட வைத்து அதன் பிறகுதான் இதை வெளிப்படையாக நம்ம சொல்லணுங்கிறதுனால தான் இங்கே பேசிட்டு இருக்கோம். எடப்பாடி அசைஞ்சு கொடுக்குற மாதிரி இல்லையே. இல்லை, இதுவரைக்கும் அசைகிற மாதிரி தெரியல. அசைப்பார், நம்ம தான் சொல்லலாம், அடிப்பார், அடித்தா அமைகி நகர் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ரொம்ப உறுதியாக இருக்கார், ரொம்ப பலமாக இருக்கார். இல்லை, இந்த உறுதிப்பாடும் பலமும் என்பது அதிமுகவினுடைய எதிர்காலத்தை, அதிமுகவினுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை மிக மோசமான படுகொலியில், பாதாளத்தில் தள்ளிவிடும் என்கிற உணர்வை, எண்ணத்தை அவருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஊட்டுவதற்கான முயற்சியில் இந்த முன்னணியினர். நான் சொன்ன மாதிரி, கடந்த பதிவில் சொன்னது மாதிரி, 660,000 ஆகி 600,000 ஆகி 600,000 ஆகி புரளையும் உருவானால் அப்போ ஒரு தீர்வு. அப்போவுமே கட்சி ஒன்றுபடணும், எடப்பாடியை தனியாக தூக்கி போட்டோம்னா அவருக்கும் சில ஆதரவாளர்கள் போயிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு பிரிவு பிளவை சந்தித்தா மோசமான, இன்னும் மோசமான நிலைக்கு போகும். எனவே அவரை சமாதானப்படுத்தி எல்லோரும் இணைந்து பயணித்தால் மட்டுமே அதிமுகவினுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிற பொழுது அவருமே யோசிப்பார்ல. அரசியலில் அவருக்கும் அனுபவம் இருக்குல்ல, 40-50 வருஷமா அவருமே அரசியலில் அனுபவம். எல்லோரையும் ஒன்றுபடுத்தி என்ன? ஆமாம், பிரிஞ்சு கிடக்கிறவங்க ஓபி சசிகலாவே சந்திக்க மாட்டேங்கிறாங்களே. இல்லை, இந்த கருத்து என்பது பல கட்டங்களாக விவாத பொருட்களாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு உள்ள அந்த தாக்கம் என்னென்னா, திரு டிடிவி தினகரன், திருமதி வி கே சசிகலா, திரு ஓபிஎஸ் இவர்கள் மூன்று பேருமே சந்தித்து பேசலாமே அப்படிங்கிறது தான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. நீங்கள் தென் மாவட்டங்களில் கூட அது வலியுறுத்துகிறாங்க. ஆனால் என்ன நிலைப்பாடு என்றால், ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அது ஒரு கொங்கு கட்சியாக போயிடுச்சு, கொங்கு மண்டல கட்சியாக, கவுண்டர் கட்சியாக போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறது. அப்போ அந்த விமர்சனம் இருக்கிற அதே காலகட்டத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த மூன்று பேரும் இணைந்து வருகிற பொழுது இது முக்குளத்தோர் கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளம் வந்துடக்கூடாது. எனவே இது தேவர் கட்சி, இது கவுண்டர் கட்சின்னு போயிடக்கூடாது. திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் எந்த மாதிரி ஒரு ஜாதி மத ஒரு பேதமற்ற ஒரு அரசியல் இயக்கத்தை கொண்டு சென்றாரோ அந்த அடிப்படையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தான் சரியாக இருக்கும் என்பதால் தான் இப்போதைக்கு வேண்டாம்னு அவங்க எல்லோருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க. திருமதி வி கே சசிகலா அவர்கள்ட்ட கேட்குற போது அவர் எங்கிட்ட தான் இருக்கிற, நான் எப்போ வேணாலும் சந்தித்து பேசுவேங்கிறாங்க. பல இடங்களில் நம்ம செய்தியாளர்கள் கேட்பாங்க, திரு ஓபிஎஸ் அவர்கள் உங்களை சந்திக்கிறான்னு எல்லா விமான நிலையத்திலையும் போய் சொல்லிகிட்டு இருக்காரு, ஆனால் நீங்கள் சந்திக்கவே இல்லையானு. எங்கே அவர் எங்கிட்ட தானே இருக்கார், எப்போ வேணாலும் நான் சந்திச்சுக்குவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் இப்படி இவர்கள் எல்லாத்தையும் மீறி நீங்கள் சொல்கிறீங்க. ஓபிஎஸ் சசிகலா சந்திச்சாங்கன்னா, ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஒன்றா சந்திச்சாங்க அப்படின்னா அது தேவர் கட்சி ஆயிரும், தேவர் குரூப்பு. ஆமாம், தேவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னு ஆயிரும். இருந்தாலும் எத்தனை அவர் சிறையிலேருந்து வந்த பிறகு கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் ஆச்சு, 2021 தேர்தலுக்கு முன்னால் வந்தாங்க. ஓபிஎஸ் பார்க்கவே இல்லையே, ஓபிஎஸ்ஸுடைய ஒரு இல்லத்தில் நடந்த துக்க நிகழ்ச்சிக்கு மட்டும் சசிகலா போயிருந்தாங்க, மற்றபடி அவங்க சந்திக்கவே இல்லை, ஒரு ஃபார்மலாக ஒரு சந்திப்பே நடக்கலையே. அதன் பிறகு அண்ணா நினைவிடத்தில் நினைக்கிறேன் ஒரு முறை வந்தபோது திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் வைத்தியலிங்க எல்லாமே சந்தித்து, ஆனால் ஒரு வீட்டில் போய் ஒரு 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 சம்பிரதாய முறையில் நான் சந்திக்கவே இல்லையே. அந்த சம்பிரதாய முறையான சந்திப்பு நடைபெற்றால், அந்த சந்திப்பை தினகரன் வரவேற்றால், தினகரனும் இந்த வலிமையான அதிமுக உருவாவதற்கு என்னுடைய பங்களிப்பும் உண்டு என்றால், இந்த மூன்று பேரும் கைகோர்த்து விட்டால் நான் சொன்ன இந்த விஷயம் தேவர் கட்சி வந்துடும். அதனால தான் அது இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைப்பாடு என்பது அந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தா. இல்லை, தேவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கவுண்டர் கட்சிங்கிற அடையாளம் இருக்கிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுக அவர் கொஞ்சம் இறங்கி வர வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இல்லை, அவருடைய அந்த பிடிவாத நிலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது, இறங்கி வர வேண்டும் என்றால் இந்த தேவர் கட்சி என்கிற அடையாளம் வருகிற பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் வேகமாகவே எதிர்ப்பு நிலையை எடுத்துருவார். அதனால் இப்போதைக்கு இந்த பிரிந்து கிடக்கிற இந்த சக்திகள் வருவது என்பது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும். எதிர்வரும் தேர்தலில் இதுதான் வெற்றிக்கான ஒரு அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தோம், ஒரு 15 தொகுதிக்கு மேலே 3வது இடம், ஒரு 6-7 தொகுதியில் கட்டுத்தொகையை இழந்துருச்சு, தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. பல விவாத களங்களில் நம்ம நண்பர்கள் பேசுகிற போது சொல்லுவாங்க, எடப்பாடி வந்து ஆளுமையை நிரூபிச்சிட்டாரு,
அவர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார் அப்படின்னு. அப்படி பிடிவாதமாக அவர் இருந்து விட்டு கொடுக்காத நிலை உருவாகுமே என்றால் 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை. ஏன்னா ஒரு வலிமையான கூட்டணி வருவதற்கும் வாய்ப்பில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவிற்கு 2024 கிடைத்த அந்த வாக்குகள், வாக்கு சதவீதம் என்பது இது வெற்றிக்கான அணி, எனவே இங்கே போய் சேருவோம் அப்படின்னு வர்றதுக்கு யாருமே வாய்ப்பில்லை. இருக்கிற தேமுதிக எஸ்டிபிஐ கூட போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் இவர் 234 தொகுதியிலையும் தனித்து நின்று நான் அம்மா மாதிரியே ஒரு வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொன்னால், 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்து பரிதாபகரமான தோல்விக்கு அதிமுக போய்விடும் என்கிற நிதர்சனத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உணர வேண்டும். உணர்த்துவார்கள் முன்னணியினர். நிச்சயமாக அதிமுக ஒன்றுபடுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். முக்கியமாக 234 தொகுதி, நீங்கள் இப்போது கிட்டத்தட்ட 20% வாக்கு கிடைச்சது 2024. சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னா 5% ஒரு பலமான எதிர்கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பல தொகுதிகளில் டெபாசிட் போகுமாங்கிறது பெரிய சந்தேகம். இன்னும் கூட சில கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் ஒரு பெரிய தாக்கத்தை அதிமுக ஏற்படுத்தும், எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஏற்படுத்தும், அந்த கணக்கும் எடப்பாடிக்கு இருக்கும்ல? இல்லை, மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 40-50 தொகுதியில் கூட மறுபடியும் ஜெயிச்சுடுவாங்கன்னு வைக்கிங்க, ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை என்றால், மீண்டும் ஒருவரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால், இன்றைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், 40 வயதுக்கு கீழே இருக்கிற அதிமுகவினர் பூராமே மாறிடுவாங்க. திமுக, பாஜக இந்த பக்கம் விஜயுடைய வேலைக்கு பண்ணி கழிச்சு போயிடுவாங்க. அந்த ஒரு 50-60-70 வயது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் மட்டுமே எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரெட்டலை வாழ்கன்னு போயிட்டுருப்பாங்க. திரும்பவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது, அதிமுக இனி எதிர்காலம் இல்லை என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்தால் ஒரு மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு, இங்கிருந்து போயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் விக்கிரவாண்டி தேர்தலில் காலமெல்லாமல் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் உதயசூரியனுக்கு வாக்களிக்க போயிட்டாங்க. அவள் அங்கே சாய்ஸ் இருக்குல்ல, அதுதான் சொல்ல வர்றேன். அப்போ திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவினுடைய அந்த ஒரு வலிமையான சக்தியாக இருந்தது. திமுக எதிர்ப்புணர்வு தான் அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. அப்போ திரு கருணாநிதி காலத்தில் இருந்த அந்த எதிர்ப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி திரு ஸ்டாலின் காலத்தில் பரவாயில்லை அங்கே கூட போடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்ட இந்த சூழலில் ஒன்றுபட்ட அதிமுக களம் இறங்காவிட்டால், மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு அதள பாதாளத்தில் அதிமுக சென்றுவிடும். அதை தலைமையில் இருப்பவர்கள் உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் உணர்த்தி கட்சியை ஒன்றுபடுத்துவார்கள் என்று நம்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு துரைக்கண்ணா, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Allah, your dream vacation to Hong Kong starts from ₹74,999 only with GT Holidays, South India's number one travel brand.